பசுமை விவசாய நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்னோட கண்டென்ட்டை யாரெல்லாம் லைக் பண்ணுறாங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களும் கார்டன் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னை ஃபாலோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்துட்டு சின்ன சின்னதாக காய்கறி தோட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த காய்கறி தோட்டத்தை நான் பார்க்க போகிறோம். சரி, நம்ம வாங்க வீடியோ கொடுக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட தோட்டம் தான் இது. இது வந்துட்டு நான் வந்துட்டு பல்காக ஒரு டைம் சீட்ஸ் ஆர்டர் பண்ணும்போது நான் எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் கொடுப்பேன். அந்த மாதிரி இவர் வாங்கிட்டு போய் ஆரம்பிச்சிருக்காரு. இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இடங்களில் கூட செடிகளை வந்து ரொம்ப அழகாக காப்பாற்றிருக்காரு. கொத்தவரங்காய், முள்ளங்கி, கொத்தமல்லி இந்தமாரி மூணு செடிகளை ஆரம்பிச்சிருக்காரு. பார்க்கவே ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இது மாதிரி ஒரு தோட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நான் விரும்பி நான் வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன். சரி, வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தோம்னா இதுவும் ஒரு ஃப்ரெண்டோட தோட்டம் தான். இதில் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காரு. இது ஆல்ரெடி எல்லாமே காய்ச்சிட்டு இருக்குது. இதில் செடிங்கள்லாம் பெரிய பெரிய செடிகளாக இருக்குது. இவங்களும் வந்துட்டு என்கிட்ட தான் சீட்ஸ் வாங்கிட்டு போனாங்க. பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்துட்டு காய்ச்சிட்டு இருக்குது, காய்க்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இது வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ் பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொத்தவரங்காய் இவரும் போட்டிருக்காரு. கொத்தவரங்காயும் நிறையா பூ எடுத்துகிட்ருக்கு, நிறைய காய்கள் வச்சிட்ருக்கு. ஆல்ரெடி இவங்க இது மூலியமாகவே வீக்லி 2 டேஸ் பக்கமாக வெஜிடபிள்ஸ் கிடைக்குது, ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு நம்மளுடைய பச்சை வெண்டைக்காய் தான். புளிச்சங்கீரை வந்துட்டு வச்சுருக்காங்க. 4-5 செடிகளே இருந்தாலும் ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. கூடவே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி வச்சுருக்காங்க. மிளகாய் செடி வந்துட்டு 2-3 தான் இருக்குது, பட் ஆனாலும் அதுலேயும் ஒரு மிளகாய் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாலாக்கீரை வந்துட்டு நிறையா போட்டுருந்துருக்காங்க. அதில் முத்தின செடிகள்னு ஒரு 4 செடி இருக்குது. இது இன்னமும் வந்துட்டு அந்த கீரைகள் பறிச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இது வந்து என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணி சேம் அதே மெத்தடில் வந்து வளர்த்துருக்கவங்க. ஸோ நீங்களும் என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணுறது முக்கியம் இல்லை, நீங்களும் வந்துட்டு அதை உங்கள் வீட்லேயும் ஆரம்பிக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. அதுக்காக தான் இவ்வளோவும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த நாட்டு வகையான காய்கறிகளை நாம்ளே வளர்த்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அதனால் நம்மளால் முடிஞ்ச இடத்துல நம்ம கொஞ்சமாவது வளர்த்து பார்க்கணும். இந்த மாதிரியான மைண்ட் செட் எல்லாருக்குமே வரணும். ஓகே, இந்த தோட்டத்தை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூ வச்சுருக்கேன், கொத்தவரங்காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி இந்தமாரி ஒரு காய்கறி தோட்டத்தை ஆரம்பிச்சுக்கோங்க வீட்லேயே. இந்த விவசாயத்தை பற்றி நான் எடுத்துக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்த வரைக்கும் எப்படி இருக்காங்கன்னா பெருமைக்கு மட்டும் பேசிட்டு விவசாயத்தில் ஆர்வமே இல்லாமல் தான் எல்லோரும் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அந்த ஒரு சிலரில் நீங்களும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் கட்டாயமாக நீங்கள் ஒரு 2 காய்கறி செடிகளையாவது நீங்கள் வளர்க்கணும் எனக்காக. பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாலே நம்மளை கிண்டில் பண்ணி பேசுகிறவங்க தான் ரொம்ப அதிகம். நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் தாண்டி தான் நானே வந்திருக்கேன். எனக்கே ஏகப்பட்ட பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு கிண்டில் பண்ணுவாங்க. இதே மனசில் வச்சுக்காமல் நீங்கள் கண்டிப்பாக தோட்டம் தொடங்குங்க. என்னோடய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.